அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உங்களது வாழ்க்கையை நினைத்தது சரியாக நடக்காமல் போகும் நேரத்தில் கடவுளிடம் முறையிடுவோம். ஆனால் நீங்களோ கடந்த 14 வருடங்களாக உங்களது கஷ்டத்தை முறையிட்டு கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஆனால் பதில் கிடைத்த பாடுதான் இருக்காது. 14 வருடங்களாக கஷ்டங்களையும் காயங்களையும் மறக்க முடியாத நினைவுகளையும் அனுபவித்து வருகிறீர்கள். ஆனால் வருகிற சனி பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டமடிக்க போகிற பயிற்சியாகவே அமையப் போகிறது. உங்களது கஷ்டங்களுக்கு விடிவு காலம் வரப்போகிறது. ரிஷபராசி அன்பர்களே, கடந்த 14 வருடங்களாக பல கஷ்டங்களையும் குடும்பத்திலும் வெளியிடத்திலும் அனுபவித்து வருகிறீர்கள். குடும்பத்திலும் பணியிடத்திலும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல நினைத்திருப்பீர்கள். ஆனால் அது நடந்திருக்காது. நீங்கள் யாருக்காக விட்டு கொடுத்து சென்றீர்களோ அவர்களே உங்களது தலைமையில் ஏறி ஆடியிருப்பார்கள். பொருளாதாரத்தை பற்றி சொல்ல வேண்டாம், மிகவும் கஷ்டமான சூழ்நிலையை தான் அனுபவித்து வருகிறீர்கள். பணவரவு மிகவும் சுமாராகத்தான் இருந்திருக்கும். செய்ய நினைக்கும் காரியத்தை சிரமப்பட்டு தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இன்று வரை தொழிலில் கூட்டாளிகள் பிரச்சனை, வேலையில் பணி சுமை உங்களை பாடாய்படுத்தி வருகிறது. உங்களுக்கு மிகவும் பிரச்சனையே உங்களது முன்கோபம்தான். பேச்சில் நிதானம் இல்லாமல் பேசிவிட்டு அதை நினைத்து வருந்துகிறீர்கள். மனதிற்கு தான் இவ்வளவு பிரச்சனை என்றால் உடல் பிரச்சனை அதற்கும் மேலே பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. மொத்தத்தில் கடந்த 14 வருடங்களாக இருந்த கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வேலை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வந்துவிட்டது. வருகிற சனி பயிற்சியானது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகிறது. சனி பகவான் இதுநாள் வரை ரிஷபராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தார் நிலையில், தற்பொழுது கர்மக்காரனான சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடம் எனும் கர்ம தொழில்ஸ்தானத்தில் சஞ்சரிக்க உள்ளார். சனி பகவான் ரிஷபராசி என்பவர்களுக்கு 10ஆம் வீட்டில் அமர்ந்து ராசிக்கு 3ஆம் இடான விரயஸ்தானத்தை பார்க்கிறார். கர்மக்காரகன் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதோடு அவர் விரயஸ்தானத்தை பார்ப்பதால் சுப விரயங்கள் ஏற்பட போகிறது. இந்த காலகட்டத்தில் அதாவது உங்களின் தொழில் வியாபாரம் தொடர்பாக உங்களின் செலவுகள் இருக்கப் போகிறது. தொழிலை விரிவுபடுத்தல் போன்ற விஷயங்களுக்காக உங்களின் செலவு இருக்கும் என்பதனால் விரயம் அதன் மூலமும் ஏற்படும். இருப்பினும் அந்த விரயம் மூலம் உங்களுக்கு லாபமே சிறப்பாகவே இருக்கப் போகிறது. வேலை தொழில் தொடர்பான இடப்பெயர்வுகளும் நடக்க வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான தாயார் சுகஸ்தானத்தை பார்வையிடுகிறார். இதன் காரணமாக உங்களின் சுகம், ஆடம்பரம் அதிகரிக்கப் போகிறது. இந்த 2.5 வருடங்களில் அதாவது நீங்கள் பழைய வாகனத்தை வாங்க நினைத்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பும் வசதியும் உண்டாகப் போகிறது. உங்களது தொழில் வியாபாரம் தொடர்பான பெரிய அளவிலான பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கப் போகிறது. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இருப்பினும் உங்களின் வாய்ப்புகள், வசதிகள் அதிகரிப்பதோடு உங்களின் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். நீங்கள் இப்பொழுது சம்பாதிக்கும் பணத்தை விட பல மடங்கு அதிக பணத்தை சம்பாதிக்க வாய்ப்பு சிறப்பாகவே அமையப் போகிறது. இந்த சனி பயிற்சிக்கு பிறகு எந்த வகையான வியாபாரம் தொழில் செய்பவராக இருந்தாலும் அதில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த சனி பயிற்சிக்கு பிறகு சனி பகவானின் 10ஆவது பார்வை விருச்சிக ராசி மீது விழுகிறது. அதாவது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான மனைவி, துணை, தொழில், கூட்டாளி ஸ்தானங்களின் மீது இந்த பார்வை விழுகிறது. இதனால் உங்களது தொழில் வியாபாரம் தொடர்பாக நல்ல கூட்டாளிகள் கிடைப்பார்கள். குடும்பத்திலும் தனியாக கஷ்டப்பட்டு வந்தவர்களுக்கு தங்களின் வாழ்க்கை துணையின் மூலம் நல்லதொரு தோள் கொடுப்பதற்காகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது. அவர்களின் ஆதரவு உங்களுக்கு குடும்பத்தையும் செம்மையாக வழிநடத்தி செல்ல ஒரு ஆதரவாக அமையப் போகிறது. ஆரோக்கியம் 10இல் சனி பகவான் வருவதால் தந்தையின் ஆரோக்கியம் மேம்படும். இருப்பினும் அதே சமயம் சில நேரங்களில் உங்களது ஆரோக்கியம் மனக்கவலை தரக்கூடியதாகவே அமையும். எனவே உங்களது ஆரோக்கியத்தை பேணி காத்துக்கொள்வது நல்லது. மொத்தத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி மிகவும் சிறப்பான பயிற்சியாகவே அமையப் போகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான பலன்களை தரக்கூடியதாகவே இருக்கிறது. எனவே முன்னேற்றம் அதிகரிக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில். எனவே அதற்கான முயற்சிகளையும் செயல்பாடுகளையும் அதிகப்படுத்துவதன் மூலம் நீங்கள் நல்லதொரு முன்னேற்றத்தை அடையலாம். நன்றி.